ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் நல்ல புது புது முயற்சியாக வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆப்பில் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நல்ல ஃபைனல் ஃபார்முக்கு வரும்போது வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதாவது த காமன் சொசைட்டல் அப்ளிகேஷன்ஸ் அந்த பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஈஸி சர்வீசஸ் இட் வில் கிவ் தெர் இஸ் அ ஒன் திங். அதே மாதிரி வந்து மதுரையில் இன்னொரு காலேஜில் வந்து கேலன் காலேஜில் வந்து அங்கே வந்து த ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸில் வந்து இன்வால்வ் பண்ண வந்து அங்கேயும் வந்து இளைஞர்களை வந்து பேசின வந்து ஏன்னா வந்து இந்த இந்த நாட்டுக்கு வந்து நமக்கு வந்து முக்கியமான தேவை வந்து இளைஞர்கள், அதாவது ரீசர்ச் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இளைஞர்களை வந்து நம்ம ஃப்யூச்சர் சேலஞ்சஸ் வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த முயற்சியில் வந்து நான் வந்து ஒன் ஆஃப் த அட்டம்ப்ஸ் இஸ் இங்கே மதுரையில் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு அந்த எஃபர்ட்ஸ் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி அந்த இது பண்ணுறேன். இதில் வந்து இந்த ஐஎஸ்ஆர்ஓ இதில் உள்ள கூட கொஞ்சம் கூட அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் வரும். அந்த இது மாதிரி வந்து டயசோர மாதிரி மட்டும் நிறைய வந்து எல்லா ஏரியாலும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் வரும். அது வந்து அவங்களோட இளைஞருடைய உங்களுடைய பங்கு இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் அந்த இதில் முக்கியமானது. இதில் வந்து நான் வந்து இளைஞர்களுக்கு சொல்ல விரும்ப வேண்டியத ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இளைஞர்கள் வந்து படித்த உடனே வேலை தேடுவதற்கு பதிலாக வந்து வேலை குட்பொருளாக மாற வேண்டும். அதாவது ஜாப் கிரியேட்டர்ஸாக இருக்கணும், ஜாப் சீக்கிரம் இருக்கக்கூடாது. இதுதான் பிரதமர் மோடிஜி அடிக்கடி சொல்லுவாங்க வந்து அந்த இப்போ தமிழக முதல்வர்களும் சொல்லுறாங்க அந்த பாயிண்ட் வந்து, அதாவது நம்ம வேலை தேடுவதுக்கு பதிலாக வந்து வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து இந்தியன் அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்குது. ஸ்டார்ட் அப் அந்த நாலேஜ் பேஸ் இன்குபேஷன் சென்டர் நாலேஜ் சென்டர் நிறைய மிஷன்ஸ் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை வந்து மாணவர்கள் வந்து அதை யூட்டிலை அதே மாதிரி இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து இளைஞர்கள் வந்து அந்த ஒன்லி அந்த நம்ம வேலை படிச்சுக்கிட்டு உடனே வேலை பார்க்கணும் வேலை பார்த்து இது பண்ணணும்னு சொல்லுவது பதிலாக வேலை கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இந்தியாவை வந்து நம்ம உயரத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த இது அதாவது நம்முடைய பாரதம் வந்து எந்த அளவுக்கு குளோரியஸாக முன்னால் இருந்ததோ அதே மாதிரி நம்ம வந்து திருப்பி வந்து அதே குளோரியஸாகிட்ட வந்து இந்திய பாரதத்தை மாற்றணும். அப்படி மாற்றினாக்கா வந்து அந்த இது வந்து இந்தியன் இளைஞர்கள் கையில் தான் இருக்கின்றது. அவர்கள் வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய இளைஞர்கள் வந்து ரொம்ப எந்தூசியாசம் இருக்கிறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. ஆனால் இந்த காலேஜஸ் லைக் செம்மத்தாய் இது காலேஜ்னால் இன்னோவேஷன் சென்டர்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது வந்து தே இன்ட்ராக்டட் வித் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ப்ராட் மெனி இன்னோவேஷன் ஐடியாஸ் விச் இஸ் கோயிங் டு சர்வ் ஃபார் த சொசைட்டல் பர்பஸ் ஃபார் நேஷ்னல் டெவலப்மெண்ட் திஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தே கிவன் பை the colleges to interact with the students this one. Thank you. Sir, satellites in the samanama vandu padikiradhukku inda below I mean kashtapadra families inda pasangala vandu veliyula poi vera state la poi padikiradhukku kashtamana situation adhu poi enna padikkanum enna idhu samanama enna enna padikkiradhu nu solli oru vilippunarvu illama so tamil nadu la mottama vandu oru roof kila oru university mari inda studies oriented ah kondu vandha konja nalla irukum nu nariya perudha kartha. அது வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து அது வந்து தட் இஸ் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து எந்த டைரக்ஷனில் போகணும் எந்த டைரக்ஷனில் போகணும் சார் என்ன ஒன்று ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஒன்று சொல்லணுன்னாக்கா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர் ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல பயங்கர நாலேஜபிள் தேர் ஹேவிங் தட் பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட் என்றால் தே நோ which area they have to give, where they are eligible, they can contribute, அப்படின்ட்டு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வந்து தட் இஸ் தட் ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் நல்லதான் அது.
ஆக்சுவலாக இது வந்து இந்த இந்த சிஸ்டம் இருக்குது வந்து அந்த இது வந்து இட் இஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சிஸ்டம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கீழே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஏம் பண்ணணும். அது டெஃபினட்டாக பண்ணலாம் வந்து, ஒன்றும் எஃபர்ட் எடுத்தால் வந்து பண்ணிடலாம் வந்து. அது அது ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு பள்ளி ஒரு கல்லூரியின் மட்டும் வந்து மட்டும் வந்து நமக்கு முன்னுரிமை வழங்க முடியாது. இல்லை சிறந்த அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து தட் இஸ் செப்பரேட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த இதில் தான் அந்த மூலமாக தான் வர முடியும் தரோம். ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் வந்து மல்டி லெவல் த ஸ்க்ரீனிங் இருக்குது. ஸோ அப்படியே சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த வழியாக வந்து வரும்போது வந்து வர சான்ஸ் இருக்குது வந்து. இந்த இது பள்ளி அரசு என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சால் இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த இது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இன்குபேஷன் சென்டர் அது மாதிரி வந்து இந்த ரிசர்ச் சென்டர்ஸ். இப்போ வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓ எடுத்துக்கிட்டீங்களேன், ஐஎஸ்ஆர்ஓ எடுத்திங்கன்னா வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கே ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுபடி வந்து அவங்க அந்த அவங்க அந்த ரெஸ்பாண்ட் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் ரிசர்ச் அசிஸ்டன்ஸுக்கு பைசா கொடுக்குறாங்க வந்து. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. அது மாதிரி வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸு கம்பெனிஸ் வந்து இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. இது மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. இந்த கல்லூரியிலிருந்து கல்லூரிகளுக்கு விண்வெளி ஆராய்ச்சியை பற்றிய அறிவு செல்லணுங்கிறக்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு சம்மர் வெக்கேஷன் கோர்சஸ் 6 weeks கோர்ஸ் நடத்துகிறாங்க, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.